டார்லிங் நகர் பொதுநலச் சங்கம் சார்பில் 74வது சுதந்திர தின விழா பாளையங்கோட்டை டார்லிங் நகர் பூங்காவில் கொண்டாடப்பட்டது. திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளர் கண்ணன் கலந்து கொண்டு சுதந்திர தின விழாவில் தேசிய கொடியேற்றி மரக்கன்றுகள் நடும் விழாவினை தொடங்கி வைத்தார். பாளையங்கோட்டை காவல் ஆய்வாளர் சோமசுந்தரம் கலந்து கொண்டு கண்காணிப்பு கேமராவினை தொடங்கி வைத்தார். சிறப்பு அழைப்பாளராக பிரான்சிஸ் கலந்து கொண்டு பேருந்து நிறுத்த நிழற்குடையினை திறந்து வைத்தார். சிறப்பு அழைப்பாளராக திருமதி தவசி அம்மாள் கலந்து கொண்டார். பொதுமக்கள் அனைவரும் சமூக இடைவெளி கடைபிடித்து முகக்கவசம் அணிந்து விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். டார்லிங் நகர் சங்க உறுப்பினர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இன்று ரோட்டரி கிளப் பாளையங்கோட்டை சார்பாக ரோட்டரி மாவட்டம் 3-1-2 ஆளுநர் மரியாதைக்குரிய AKS முருகதாஸ் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் நம்முடைய ரோட்டரி கிளப் பாளையங்கோட்டை சார்பாக இன்று டார்லிங் நகர் பகுதியில் இந்த பகுதியுடைய மக்கள் நலன் பெற வேண்டும் என்பதற்காகவும் இந்த பகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் இந்த இடத்திலே ஒரு அருமையான ஒரு பஸ் நிறுத்தத்திற்கான ஒரு நிழற்குடை வந்து அருமையான முறையில் அமைத்து தந்திருக்கின்றோம். எங்களுடைய ரோட்டரி கிளப் பாளையங்கோட்டையுடைய தலைவர் ரொட்டேரியன் காளிதுரை அவருடைய அப்பாவினுடைய நினைவாக அவருடைய குடும்பத்தின் சார்பாக இந்த நிகழ்வை நமது டார்லிங் நகர் மக்களுக்காக இன்று அர்ப்பணிக்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்தேறியிருக்கிறது. தொடர்ந்து எங்களுடைய ரோட்டரி கிளப் பாளையங்கோட்டையினுடைய ஒவ்வொரு நிகழ்வும் மக்களுக்கு பயன் தரத்தக்க வகையில் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் மக்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம். ரோட்டரி கிளப் பாளையங்கோட்டை எங்களது கிளப்பின் சார்பாக இந்த நிழற்குடையை நாங்கள் கட்டி கொடுத்திருக்கிறோம். இதன் வழியாக அனைவருக்கும் பயன்படுமாறு தெரிவித்துக் கொள்கிறோம். 74வது சுதந்திர தின விழாவிற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். நன்றி. வணக்கம். என்னுடைய பெயர் சுபாஷ் பாண்டியன். நான் இந்த டாலி நகர் பொதுநலச் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறேன். இன்று நாட்டின் 74வது சுதந்திர தினத்தை எங்கள் நகரின் பொதுநலச் சங்கம் சார்பாக கொண்டாடி மகிழ்ந்தோம். இந்த கொண்டாட்டத்தில் முக்கிய பகுதிகளாக மரம் நடும் விழா, நகர் முழுவதும் CCTV கேமரா நிறுவும் ஒரு சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தினோம். மற்றும் நகரை பசுமை நிறைந்த நகராக மாற்றும் பொருட்டு ஏற்கனவே நடப்பட்ட மரங்களோடு கூடுதலாக 1000 மரங்கள் நடுவது என்று தீர்மானித்து அதற்கான முதல் கன்றை நமது நகரின் ஆணையர் ஜி கண்ணன் அவர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள். மற்றும் எங்கள் நகருக்கான பேருந்து நிறுத்தம் ஒன்றும் புதிதாக இந்த விழாவின் போது நிறுவப்பட்டது. அதை ரோட்டரி சங்கத்தின் சார்பாக திரு ராமச்சந்திரன் அவர்களுடைய குடும்பத்தினர் அர்ப்பணித்தார்கள். தொடர்ந்து நகரின் முன்னாள் மாநகராட்சி உறுப்பினர் திரு பிரான்சிஸ் மற்றும் பழைய காவல் ஆய்வாளர் திரு சோமசுந்தரம் மற்றும் இந்த நகரை உருவாக்கிய திரு குணசிங் ஆகியோர் இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். 74வது சுதந்திர தின வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டுக்காரங்க பேர் ராமச்சந்திரம் பிள்ளை, பில்டிங் கான்ட்ராக்டர். என் பையன் பேர் ஆர் காளித்துறை, ரோட்டரி கிளப்பில் மெம்பராக இருக்கார், பிரசண்டாக இருக்கார். அவரும் நெல்குடை அமைத்து கொடுத்ததுக்கு இந்த மக்கள் சார்பாக என் சார்பாக ரொம்ப நன்றி.